கடந்த வகுப்பில் ஆங்கில எழுத்துக்களில் 26 எழுத்தையும் இரண்டாக பிரித்தோம், வார்த்தைகளை 8 பிரித்தோம், வாக்கியங்களை 4 பிரித்தோம். நமது உடலில் எப்படி ஹார்ட் முக்கியமோ அதை போல ஒரு வாக்கியத்தில், ஒரு சென்டென்ஸில் வேர்ப் முக்கியமானது. அதனால் தான் சொன்னேன், வேர்ப் இஸ் த ஹார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். அந்த வேர்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். ஒவ்வொரு வேர்புக்கும் 5 வடிவங்கள் உண்டு. குறிப்பாக நமக்கு பிடித்த ஒரு வேர்பை எடுத்துக்கொண்டால், ஈட், அதற்காகத்தான் நாம் வாழ்கிறோம். அந்த ஈட் என்பது அடிப்படை வார்த்தை, வேர்பினுடைய அடிப்படை வார்த்தை. அதிலிருந்து 5 வார்த்தைகளை நாம் பின்பற்றலாம் அல்லது படைக்கலாம். வி கேன் கிரியேட் 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப். ஈட், அதிலிருந்து என்ன கிடைக்கிறது? ஈட்ஸ். பிறகு ஏட், பிறகு ஈட்டல், அடுத்து ஈட்டிங். ஈட், ஈட்ஸ், ஏட், ஈட்டல், ஈட்டிங். இதை என்ன சொல்லுவோம்? இந்த ஈட் என்பது பேசிக், வி ஒன். ஈட்ஸ் என்பது அதுவும் பேசிக், வி ஒன்ஸ். ஏட் என்பது வி டூ, பாஸ்ட் டென்ஸ், ஏட். அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபல், அதைத்தான் வி த்ரீங்கிறோம், ஈட்டல். அடுத்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல், அதைத்தான் ஈட்டிங். இப்போ என்னென்ன? ப்ரெசன்ட் டென்ஸில் 2, ஈட் ஈட்ஸ். பாஸ்ட் டென்ஸில் 1, ஏட். பாஸ்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல் 1, ஈட்டல். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் 1, அதான் ஈட்டிங். அதுக்கு என்ன புதிய பெயர் வழங்கியிருக்கோம்னா, வி ஒன். ஈட் என்பது வி ஒன், ஈட்ஸ் வி ஒன், ஏட் வி டூ, ஈட்டிங் வி த்ரீ, ஈட்டிங் வி ஒன் ஐஎன்ஜி. வி ஒன், வி ஒன்ஸ், வி டூ, வி த்ரீ, வி ஒன் ஐஎன்ஜி. இதைப்போல எல்லா வெர்புகளுக்கும் 5 வடிவங்கள் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆங்கிலத்தை முறையாக தெளிவாக நாம் பின்பற்ற முடியும். இதிலிருந்து வருவதுதான் காலங்கள், டென்ஸ் என்போமே. அது ஆங்கில உலகத்தை 2 பிரிக்கிறோம், ஆக்டிவ் உலகம், பாசிவ் உலகம். இந்த 2 உலகத்தையும் வேறுபடுத்தி ஒரே நேரத்தில் கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் மிக எளிதாக இருக்கும். அது என்ன? ஆக்டிவ் வேர்ல்டு, பேசிவ் வேர்ல்டு, ஆக்டிவ் சென்ஸ், பேசிவ் சென்ஸ். அதை எப்படி உருவாக்குவது, காலங்களை எப்படி உருவாக்குவது என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஈட், ஐ ஈட், வி ஈட், யூ ஈட், தே ஈட், இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த 3 பேர் இருக்காங்க, ஹீ, ஷீ, ஈட். இவங்க 3 பேருக்கும் ஹி ஈட்ஸ், ஷி ஈட்ஸ், இட் ஈட்ஸ், இவ்வளவு தான் ப்ரெசன்ட் டென்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி நான் ஏதாவது ஒரு புளியை அடித்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் மிருகஜாதி தானே, ஒத்துக்கணும். புளியை அடித்து நான் சாப்பிட்றேன், ஐ கில் அ டைகர் அண்ட் ஈட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்? புளியை அடித்து சாப்பிட்றேன் அப்படின்னா, ஐ ஈட். வாட் தேவையில்லை, அது ஆப்ஜெக்ட், சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ ஈட். உன்னைய புளி அடித்து சாப்பிட்டா நீ சொல்லணும், நீ புளி அடித்து நீ சாப்பிட்டா ஐ ஈட். உன்னைய புளி அடித்து சாப்பிட்டா நீ என்ன சொல்லுவ? தமிழில் என்ன சொல்லுவான்? நான் சாப்பிடுகிறேன். இது ஆக்டிவ் வேர்ல்டு, ஆக்டிவ் சென்ஸ். பாசிவ் சென்ஸ்னா என்ன? புளி உன்னை அடித்து சாப்பிடும் பொழுது நீ சொல்லணும், நீயே சொல்லணும், நான் சாப்பிடப்படுகிறேன். அதுதான் பாசிவ் வேர்ல்டு. ஆக்டிவ் வேர்ல்ட், நான் சாப்பிடுகிறேன், ஆக்டிவ் வேர்ல்ட், நான் சாப்பிடப்படுகிறேன், பேசிவ் வேர்ல்ட். இதைத்தான் ஆங்கிலத்தில் ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். என்ன புளி அடித்து சாப்பிட்டு நான் சொன்னால், ஐ ஆம் ஈட்டு, சிம்பிள், ஐ ஆம் ஈட்டு. ப்ரெசன்ட் டென்ஸில் இதுதான். இதை பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப எளிது. வி ஈட், அதுக்கு என்ன பேசிவ் சென்ஸு? வி ஆர் ஈட்டு. அடுத்து யூ ஈட், you are eaten. They eat, they are eaten.
He eats, he is eaten. She eats, she is eaten. It eats, it is eaten. அப்போ ஆக்டிவ் சென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸு என்ன வருது? வி ஒன், வி ஒன்ஸ். இது மட்டும் வந்தால் ஆக்டிவ் சென்ஸ். பாசிவ் சென்ஸ் என்ன வரும்? ஆம், இஸ், ஆர். இது மூணுக்குள்ளே பி ஃபார்மில் ஒன்று போட்டுக்கிட்டு எது பொருத்தமோ அதை போடணும். போட்டுட்டு ப்ளஸ் அந்த வெர்புனுடைய வி த்ரீ, வி த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் அது பாசிவ் சென்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா டென்ஸுக்குமே. இப்போ கில்னு எடுத்துக்குவோம். ஐ கில், எதையே கொள்கிறேன். ஐ கில், நான் கொள்கிறேன். நான் கொல்லப்படுகிறேன்னு சொன்னால் பாசிவ் சென்ஸ். என்ன சொல்லணும்? ஐ ஆம் கில்டு. வி கில், வி ஆர் கில்டு. யூ கில், யூ ஆர் கில்டு. தே கில், தே ஆர் கில்டு. ஹீ கில்ஸ், ஹீ இஸ் கில்டு. ஷீ கில்ஸ், ஷீ இஸ் கில்டு. இட் கில்ஸ், இட் இஸ் கில்டு. இவ்வளோ தான் சார் இந்த அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சு. இது ஒரு டென்ஸ் தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதை பாஸ்ட் டென்ஸ்க்கு போவேன். பாஸ்ட் டென்ஸ் நான் கொன்றேன், நான் கொன்றேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ கில்டு. நான் கொல்லப்பட்டேன் அப்படின்னா அது பாசிவ் சென்ஸ். ஐ கில்டுங்கிறது ஆக்டிவ் சென்ஸ் பாஸ்ட் டென்ஸில். நான் கொல்லப்பட்டேன்னா அது பாசிவ் சென்ஸ். எப்படி சொல்லுவீங்க தமிழில்? நான் கொன்றேன், நான் கொல்லப்பட்டேன். நான் கொன்றேன்னா ஐ கில்டு. நான் கொல்லப்பட்டேன்னா ஐ வாஸ் கில்டு. அவ்வளோதான், பெரிய மேட்டர் கிடையாது. வி கில்டு, வி வேர் கில்டு. யூ கில்டு, யூ வேர் கில்டு. தே கில்டு, தே வேர் கில்டு. ஹீ கில்டு, ஹீ வாஸ் கில்டு. ஷீ கில்டு, ஷீ வாஸ் கில்டு. இட் கில்டு, இட் வாஸ் கில்டு. அப்போது பாஸ்ட் டென்ஸ்னா ஆக்டிவ் சென்ஸில் வி டூ. பாஸ்ட் டென்ஸ்லாம் ஆக்டிவ் சென்ஸில் வி டூ. பாசிவ் சென்ஸில் அதே பி ஃபார்ம், வாஸ், வே, ப்ளஸ் வி த்ரீ. வி த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ வி த்ரீ இல்லாமல் பாசிவ் சென்ஸ் கிடையாது. வி த்ரீ இல்லாமல் பாசிவ் சென்ஸ் கிடையாது. அப்போ பாசிவ் சென்ஸ்னால் பி ஃபார்ம் ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு பிறகு வி த்ரீ வந்தால் அது பாசிவ் சென்ஸ். வி த்ரீ வராமல் பி ஃபார்ம் வராமல் இருந்தால் அது ஆக்டிவ் சென்ஸ். பி ஃபார்ம் வந்து வி த்ரீ வந்தால் கண்டிப்பாக பாசிவ் சென்ஸ். பி ஃபார்ம் வராமல் வி த்ரீ வந்தால் அது பாசிவ் சென்ஸ் ஆகாது. இதுதான், இதை அடிப்படையாக பயன்படுத்தி தான் எல்லா விதமான கிராமரையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை தெளிவாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் சுயமாக எழுத, சுயமாக பேச, சுயமாக உரையாட, இன்னும் சொல்ல போனால் உங்கள் பர்சனாலிட்டி அதிகமாகும். இன்றைக்கி பார்த்ததில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஆக்டிவ் சென்ஸ், பேசிவ் சென்ஸில் எப்படி ஆக்டிவ் வேர்ல்டையும் பேசிவ் வேர்ல்டையும் ஆங்கில உலகத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுருக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் மற்றவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.